Hey guys, welcome back to the Legend Gaming Channel. So, we are going to see what we are going to see. So, we are going to see what we are going to see. So, we are going to see the tips and tricks video. So, we are going to see the description below. So, we are going to see what we are going to see. அப்படி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் டார்கெட் வந்து 50 வைக்கிறேன். ஸோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வந்து சட்டு சட்டு லைக் தட்டி விட்டு பாருங்க. ஓகே ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சப்போஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஓட்டக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு மெயினான பேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனிமிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச டியோவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஜோன் சர்வே பண்ண வேணாம். பட் வந்து ரெண்டு பேருமே பண்ணால் எவ்வளோ நேரம் வரை உயிரோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க போகிறேன். இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் உங்களுக்கு இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரியும் நான் சொல்கிறேன். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ, இந்த இப்போ நாங்கள் இறங்குறப்ப அப்சர்வேட்டரில் ஃபஸ்ட்டு எனிமி இல்லைங்க. ஓகேவா? சீரியஸாக சொல்லலாம், எனிமே இறங்கலை. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லாங்கில் தான் இறக்கி விட்ருக்கேன். ஸோ வந்து சீரியஸாக இங்கே எனிமி வரல. சப்போஸ் கார் எடுத்துகிட்டு வந்தால் இனிமே வேணால் வருவானுங்க. ஸோ வந்து எனிமி இல்லை. சப்போஸ் எனிமி இருந்தால் நீங்கள் அந்த ஏதாட்டி அந்த கடலுக்கு மேலே இல்லாட்டி கடலுக்கு பக்கத்தில் இல்லாட்டி ஏதாட்டி வீட்டுக்கு மேலே ஏறி படுத்துக்கலாம். ஜோன் ஸ்ரீங்காவில் இறங்கி நீங்கள் லூட் அடிக்கலாம். மேக்ஸிமம் டியோ மேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து டியோ மேட்ச்சில் வாய்ப்பு இல்லை தான். சோலோ மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து மெடிக்கெட்லாம் நிறையா இருக்கும். டியோ மேட்ச்சில் வந்து ஜோன் சர்வேக்கு ஏற்ற அளவுக்கு மெடிக்கெட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து நீங்கள் கிரேவியார்டு மூவ் பண்ணணும், கிரேவியார்டிலேருந்து புல்ஷேக்கு மூவ் பண்ணணும் ஜோனுக்குள்ளே. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் ஜோனுக்குள்ளே போயிருங்க, இன்னொருத்தர் வந்து ஜோன் சர்வே பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன்லாம் கொடுத்துட்டு போயிருங்க ஒருத்தர் கையில். இந்த ஜோன் சர்வே பண்ணுறவர் கையில் ஈஸியாக ரிவே பண்ணலாங்க. நாங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவே பண்ணுற மாதிரி இல்லை, போன சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேவா? ட்ரை தான் பண்ணோம். போன சீசனுக்கு முந்தின சீசன் டைமண்ட் 3 வரை போனோம், பட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அப்போ வந்து நான் இப்படி தான் பண்ணேன். ஓகேவா? போன சீசன் முந்தின சீசனில், இப்போ இந்த சீசன் இந்த சீசன் ஸ்டார்டிங், ஸோ சாரி ஓகேவா? இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் தான் ஓகேவா டைமண்ட் 3 வரை போனோம். ஓகேவா? ஃபெயிலியர் தான் ஆச்சு, பட் போக முடியல. ஏன்னா அதுக்கு மேலே மைனஸ் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஜோனுக்குள்ளெலாம் சர்வே பண்ண முடியலங்க. சீரியஸாக அங்கே வெறுத்துருச்சுங்க. அப்படியே பண்ணி கொஞ்சம் பொறுமை வேணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. மைக் வேறு ஆஃபில் வச்சுருந்தோமா, பேசாமல் அப்படியே போர் அடிச்சு போச்சு. ஸோ வந்து அப்படியே போயிடுச்சு. சரி விடுங்க, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மெடிக்கெட் தாங்க தேவை, அதான் நான் ஆமோலாம் கழட்டி போட்டுட்ருக்கிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு மெடிக்கெட் தான் மெயினாக தேவை. ஓகேவா? இருங்க, கொஞ்சம் ஓட விட்ருவோம். ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு 8 மினிட்ஸ்க்குள்ளே கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் கொடுக்க பார்ப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகேவா? இந்த சைடு எனிமி இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு, சே இங்கே வந்துட்டாங்க, எனக்கு வெறுப்பாயிடுச்சு, அவ்வளோதான் கண்டாண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஸோ வேறு மாதிரி எனிமி கிளியர் பண்ணி விட்டாச்சுங்க. சப்போஸ் நீங்கள் இப்படி எனிமியை பார்த்து மூவ் பண்ணுற வழியில் பார்த்தீங்கன்னா அடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கண்டென்ட் எடுக்க வந்திருக்கிறேன், நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க. ஸோ வந்து எனிமே அடிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த கண்டென்ட் போச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டென்ட் நான் மைனஸாக தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இன்னொன்று திருப்பி சொல்லிக்கிறேன், இது வந்து கிளாசிக் மேட்ச் தாங்க. ஓகேவா? கிளாசிக் மேட்ச் தான், சும்மா ட்ரை பண்ணிட்டு அடுத்த ரேங்க் போகலாம்னு நினச்சேன். கிளாசிக்ல கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஸோ அதனால் நான் கிளாசிக்கில் போட்டேன். ஓகேவா? ரேங்க்லேயே ட்ரை பண்ணுங்க, பட் வந்து இறங்கணும்னா அடிச்சு போடுறாங்க. ஓகேவா? இறங்கணும்னா இந்த அப்சர்வேட்டரி நம்மளுக்கு வந்து என்னென்னா கை காலம்லாம் சும்மாவே இருக்காது. அப்சர்வேட்டரி இப்படினாலாம் நம்ம இறங்க மாட்டோம், அவ்வளோ நேரம்லாம் நம்மளுக்கு வந்து பொறுமை இருக்காதுங்க. ஸோ பொறுமை இல்லாதவங்க வந்து ஹீரோக்கு போனால் சரித்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து அட்டாக்கிங் இப்போ கொஞ்சம் ஆடி அப்படியே அந்த அட்டாக்கிங் ஃபார்மேஷன்லேயே போயிட்டுருக்கிறேன். ஸோ வந்து அப்படியே போயிட்டுருப்போம். ஓகே, என்ன இப்போ டோர்னமெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்குது, அதான். ஓகே, ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடித்தாச்சு, இந்த சைடு ஒரு கில் அடித்தாச்சு, நம்ம டீம்மேட் ஒரு கில் அடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ வந்து மெடிக்கெட் கரெக்டாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். மெடிக்கெட் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? என்கிட்ட வந்து எப்படியும் ஒரு 15 மெடிக்கெட் கிட்டே இருக்குது. ஓகே, ரெண்டு பேர் வந்து ஆளுக்கு ஒரு 10 மெடிக்கெட் கிட்டே வச்சுருக்கோம். ஏன்னா என்கிட்ட வந்து ஜோன் சர்வே கேரக்டர் ஃபுல்லாக இருக்குது. ஆ, மெயினாக சொல்ல மாட்டேன், ஜோன் சர்வே கேரக்டர் என்னென்னு தானே கேட்பீங்க. இருங்க, நான் சொல்கிறேன். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மேக்ஸிம் கேரக்டர் அலாக் தான் இருக்குது. ஸோ வந்து ஜோன் சர்வே கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாக்கு, அப்போ இல்லாட்டி கே கேரக்டர் இது ரெண்டும் இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, மெயினாக தேவைப்படாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜோனுக்கு மட்டும் தான் அவாய்ட் பண்ணுவோம். சப்போஸ் அப்படி இல்லாட்டி நம்ம காலான்னு கூட சாப்பிட்டுக்கலாம். இங்கே இன்னொரு எனிமி ஸ்குவாடும் வந்துருச்சு. ஓகேவா? இங்கே சப்போஸ் பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்குவாட் இருக்குதுங்க. இங்கே இந்த சைடு 3 ஸ்குவாட் நின்றுருக்குது. ஸோ வந்து ஒரு ஸ்குவாடை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், 2 ஸ்குவாட் அவங்களுக்குள்ளே ஃபைட் போட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் அப்படியே ஃபைட் போட்டு போயிருங்க. கேரக்டர் ஸ்கில்ல சொல்லிடுறேன். கேரக்டர் ஸ்கில் வந்து மேக்ஸிமம் 4, நெக்ஸ்ட் வந்து நொட்டோரா கேரக்டர் ஸ்கில் மேக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து லெவல் 4 தான் போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் லெவல் 4 தாங்க போட்டு வச்சிருக்கேன். மேக்ஸில் போட்டுருந்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி 5 HP ஏறிக்கிட்டே இருக்கும். வேறு மாதிரி பண்ணலாம். இன்னொன்று, இந்த மேட்ச்சில் வந்து டாப் 4 வந்திருக்கிறோம். ஓகேவா? டாப் 4 வந்துட்டோம். ஓகேவா? நான் இப்போ சொல்லிடுறேன், வேறு மாதிரி சர்வே பண்ணலாங்க. ஃபுல்லாக அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ மட்டும் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸ்குவாடாக போஸ்ட் பண்ணிங்கன்னா
ஒருத்தர் சர்வே பண்ணிட்டு இன்னும் மூணு பேர் நீங்கள் அட்டாக்கிங்கில் வழக்கமாக ஆடுற மாதிரி ஆடுங்க ஓகேவா. ஒரு பொசிஷனை மட்டும் இந்த மிட்ரேஞ்ச் பொசிஷனை மட்டும் எடுத்துருங்க ஓகேவா. ஸோ மேலே ஒரு ஏடம் நேமில் ஒரு டவுன் பண்ணிட்டேன் ஓகே, நான் ஏறிட்டுருக்கேன். இந்த சைடு ஒருத்தர் அடிக்கிறான், அந்த சைடில் ஒருத்தர் அடிப்பான், பாருங்கள் ரெண்டு பேர் அடிப்பாங்க என்னையே ஓகே. அதான் ரெண்டு டியூ இறங்கிடுச்சிங்க, ரெண்டு டியூ இறங்கிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, ரெண்டு பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து கட்டன் எடுக்கிற நேரத்தில் தான் இப்படி வந்து காவ வாங்க வருவாங்க. ஸோ உடனே முடிச்சிட வேண்டியதான், வேறு வழி இல்லை ஓகேவா. எல்லாத்தையும் முடித்தாச்சுங்க, எல்லாத்தையும் முடிக்கலை, முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான், ஒரு மூணு கிலோ அடிச்சிட்டேன், இந்த வினையை முடிச்சிட்டேன் ஓகேவா. நம்ம டீம்மேட் அங்கே வந்து பறந்து பறந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. வேறு மாதிரி மெடிக்கிட்டும் நம்மளுக்கு தேவை, மெடிக்கிட்டு தாங்க மேக்ஸிமம் தேவை ஓகே. மெடிக்கிட்டுக்கு அடைச்சிரும் நம்ம ஒரு ஒரு பிளேயருக்குனா கண்டிப்பாக ஒரு 15 மெடிக்கிட்ஸ், 16 பதினேழு மேக்ஸிமம் 15 ஓகேவா, அந்த மாதிரி கிடைக்கும், 15 கிடைக்கும். ஏன்னா சோலோ சோலோவாக இது பண்ணுறதுனால ஈஸியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சோலோவாக போகலாமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக போகலாம், நான் அந்த வீடியோ கூட நிறைய ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன், ஃபுல்லாக நின்று போட்டிருக்கிறேன். இன்னொரு நின்றுட்டு அட்டாக்கிங் போய் போட்டு அப்படி கூட பண்ணலாம், நின்றுட்டு கரெக்டாக அந்த கடை சோழ வரையில் நீங்கள் கார் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் ஜோன் சர்வே. சும்மா தாறு மாதிரி இருக்கும் அந்த சர்வே டிப்ஸ்லாம். ஸோ வந்து அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்னொருத்தனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சு கில் எடுத்தாச்சு ஓகே. இனிமேல் மெடிக்கிட்லாம் எடுத்துகிட்டு ஜோன்குள்ளே போகிற வேலை தான் நம்மளுக்கு. ஜோன்குள்ளனா சேஃப் ஜோன்குள்ளே போயிடாதே ஓகேவா. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருப்பேன், ஏன்னா டைம் வந்து நான் 8 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஸோ ஓகேவா, என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, மெடிக்கிட் தானே, இனிமேல் மெடிக்கிட் சுற்றுற வேலை தாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க, இனிமேல் மெடிக்கிட் சுற்றுற வேலை தான். பார்த்துக்கோங்க, என்னை 10 மெடிக்கிட் இருக்குது, கடைசியில் பாருங்கள் மெடிக்கிட் இல்லாத குறையில் தான் நான் செத்துருப்பேன். ஸோ வந்து சோலோவாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக, இப்போ நான் சோலோவாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு 30 மெடிக்கிட் கிட்ட கிடச்சிருக்கும் கன்ஃபார்மாக, நான் போட்டிருப்பேன் ஓகே. 30 மெடிக்கிட் கிட்ட கிடச்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், நான் எல்லா மெடிக்கிட்டு டீமெண்ட் கொடுத்துருந்தேன், நான் வந்து கடைசி வரையும் நின்றுருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு டாப் 2க்குள்ளே வர ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ வந்து பாருங்கள், வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பூயை அடிக்க முடியுமா அப்புறம் கேட்டிங்கன்னா, அது உங்கள் லக்கை பொறுத்து இருக்குதுங்க. எனிமி சப்போஸ் வந்து அவன்கிட்ட மெடிக்கிட் இல்லை, லைஃப் இல்லை, அவன் ஹெல்மெட் ஆகிட்டாட்டான், அப்போ வந்து நீங்கள் பூயை அடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா. நான் இதுவரை அடித்ததில் டாப் 2 ஆனால் நிறைய வாட்டி வந்திருக்காங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி தான் முந்திலாம் சர்வே பண்ணிருந்தோம் ஓகேவா. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்கில் இல்லையே ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லா கேரக்டருமே ஓசியில் கொடுத்ததுங்க ஓகேவா. நீங்கள் அந்த நொட்டேரோ ஸ்கில் கூட தேவையில்லைங்க, நொட்டேரோ ஸ்கில் கூட தேவை, நொட்டோரோ ஸ்கில் வந்து என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ நான் போட்டுக்கிறது, மெடிக்கிட்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நொட்டோரோ பவர், நெக்ஸ்ட் கப்பேல பவர், அதுக்கு பதிலாக கப்பேல பவர் கூட வச்சுக்கலாம் ஓகேவா. ஒருத்தர் டவுன் ஆகி, என் டீமேட் டவுன் ஆகிட்டார், அவர்கிட்ட லைஃப் இல்லை ஓகேவா, என்கிட்டே கம்மியாக தான் இருக்குது லைஃபு. நான் இதை வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் கண்ணை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிருக்கேன், ஹீல் பண்ணி அப்படியே ரிவே பண்ணேன் ஓகே. சும்மா ஜாலியாக இருக்கும், சும்மா ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம், சும்மா சேலஞ்ச் மாதிரி அப்படி கூட பண்ணி பார்க்கலாம், சும்மா வேறு மாதிரி இருக்குங்க, வேறு மாதிரி தரமாக பண்ணலாம் ஓகேவா. அழகாகவும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, கேரக்டர் ஸ்கில்லாம் இருக்கும் கன்ஃபார்மாக எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன்னா மேக்ஸ் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் வந்து இது மட்டும் இன்னும் மேக்ஸ் போடலாம், நடுவர் மேக்ஸ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ வந்து என் மெடிக்கிட் இல்லாத காரணம் தான் பார்த்துக்கோங்க, மெடிக்கிட் இல்லாத காரணம் தான், சப்போஸ் என் லைஃபை பார்த்துக்கோங்க, லைஃப் வந்து எப்படி இறங்குது பாருங்கள். நான் மெடிக்கிட் சுற்றினா கரெக்டாக நின்றுக்கிறோம், பட் வந்து இப்போ வரையும் வந்து எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஒன்று தாங்க பிரச்சனை, என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெடிக்கிட் இல்லை, அவ்வளோதான், மெடிக்கிட் இதோட தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோதான், என் டீம்மேட் டவுன் ஆகிட்டார். இனிமேல் நான் காரில் போய் உட்காந்து அந்த 1-2 நிமிஷம் உட்காந்து அந்த 3 செகண்டுக்கு ஒரு 5-5 HP ஏறும், அதுவே டப்பு டப்புன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஜோன் எங்கே நிற்குதுன்னு பாருங்கள், இப்போ பாருங்கள் ஜோடி எங்கே நிற்குது, நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு மட்டும் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும் இங்கே பாருங்கள், தாறு மாதிரி இருந்துச்சு கடைசி ஜோன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் சர்வே பண்ணால் தாறு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. டாப் 3 அலைவு ஓகேவா, ஒவ்வொருத்தர் நிற்கிறான் போல, உள்ளக்க ஒவ்வொருத்தர் நிற்கிறான், சோழ சோழ பீஸாக நிற்கிறான். உங்கள் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் போயா கூட அடிக்கலாம் ஓகேவா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு பூசிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு மோட்டிவேஷனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன், போயிட்டு வரேன் கைஸ், தேங்க்யூ பாய், நாளைக்கு சந்திப்போமா, நாளைக்கு சந்திப்போம்.